ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த பிரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டுங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது பார்த்திங்கன்னா கீரை வகைகள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ஒரு கீரை வச்சு ஒரு ரெசிபி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்க கீரை பார்த்திங்கன்னா பாலக்கீரை. நல்லா மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியில் நல்லா மூழ்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இடுக்கி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, கை வந்துட்டு சூடு பிடிக்காது. ஒரு 5 to 10 minutes வந்துட்டு நல்லா வேகட்டுங்க. ஸோ ஃபைனலாக நல்லா ஒரு 10 minutes நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் இதை தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம பூரி மாவு பிசைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பீஸ் இஞ்சியும் ஒரு பல் பூண்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட பூரி மாவும் வந்துட்டு பிசைஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 cups அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 teaspoon அளவுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் 1 teaspoon அளவுக்கு சீரகமும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் வந்துட்டு கீரை விழுதையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம பிசைவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் இருக்கக்கூடிய மீதி பேஸ்ட்டையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 1 teaspoon அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா திரட்டி எடுத்து நம்ம ஒரு ஓரமாக ஒரு 5 to 10 minutes வந்துட்டு நம்ம ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஆப்டான ஒரு கிரேவியும் வந்துட்டு செஞ்சிடலாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு குழந்தைங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பூரி ரெசிபி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலன்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆயில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் ஒரு 1/2 leaf பிரிஞ்சி இலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ரெண்டுமே நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் அதில் 2 பல் முந்திரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். அண்ட் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் கருவேப்பிலையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணுங்க. அந்த அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா வதக்குங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வதக்கிக்கோங்க. அண்ட் அதில் 1 teaspoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாகவே வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டிலே வந்துட்டு பூண்டு இஞ்சியும் நல்லா வந்துட்டு தட்டி போட்டிங்கனாலும் கூட போதுங்க. அண்ட் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த நல்லா ஆப்பிள் தக்காளியாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக புளிக்கும். ஸோ ஆப்பிள் தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் இதில் 1 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 teaspoon அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இதனால அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து வதக்கிக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமும் அது கூட கொஞ்சமாக கேப்சிகம் இருந்ததுங்க, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் வெறும் மஷ்ரூம் மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே போதுங்க. அண்ட் இது கூட ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பீன்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். அண்ட் இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கூட செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் செய்யும்போது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் இல்லைனா கேட் பீன்ஸ் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்துட்டு செய்வேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்து பிரியா கிச்சன் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் அது ரெண்டு மூணு வீடியோவில் வந்துட்டு ஆட் பண்ணி நான் அது டேக் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே கொடுக்குறேன். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. நம்ம லோக்கல் கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு சொல்லி இந்த 15 ரூபா பேக்கெட் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுதாங்க நம்ம பிரியாணி மசாலா சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோகனட் பேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு அரை தேங்காய் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்சு கடல பொட்டுக்கடலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பும் கசகசாவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க. தேங்காய் விழுது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நம்ம மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா அதை அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிவிடும். சேம் மெத்தடு பார்த்திங்கன்னா சிக்கனும் இதே மாதிரி தாங்க. நம்ம எடுத்ததும் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த சிக்கன் ஆகட்டும் நம்ம மஷ்ரூமாக இருக்கட்டும் அந்த நம்ம என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வெளியே வரும். அதில் மேக்ஸிமம் மஷ்ரூம் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெசிபி செஞ்சீங்கன்னா அந்த மஷ்ரூமில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா வெளியே வந்து நல்லா அதுலேயே சுண்டை நல்லா வதங்கணுங்க. அந்தளவுக்கு டைம் கொடுத்து வதக்குனிங்கன்னா தான் அதோட பச்சை ஸ்மெல் போகும். இல்லைனா இந்த மஷ்ரூம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய குழந்தைங்க, அதனாலேயே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டை வதங்கிருச்சுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகனட் பேஸ்ட்டையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு இருக்குங்க. அது வந்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணி இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. உங்களுக்கு நல்லா கிரேவி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வதக்க விட்டு அந்த மாதிரி குடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி வேணும், குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நல்லா சுடு தண்ணி ஆறின தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். நான் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ட்ரை மஷ்ரூமாக வேணும்னா இந்த தண்ணி ஆட் பண்ணுறது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது 5 to 10 minutes பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டுங்க. அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடட்டும். அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருங்க. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூளையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அண்ட் உப்பு வேணாலும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியலை வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம சப்பாத்தி தோசை இட்லிக்கு எல்லாமே வந்து வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். அது முக்கியமாக இந்த பாலக் பூரிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட பாலக் பூரி வந்துட்டு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு அயன் பேன் வந்துட்டு நம்ம பூரி எந்த சுடுவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கணுங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பூரி ஆஸ் யூஷுவல் பூரி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பூரி உப்பவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பால் ஊற்றி பேசிவாங்க. இதெல்லாம் வேண்டவே வேண்டியதில்லை.
இல்லை. நம்ம நார்மலான தண்ணி யூஸ் பண்ணி பிசைஞ்சோம்னாலே போதுங்க. ஆனால் நம்ம போடக்கூடிய மெத்தட் தான் வந்துட்டு இதில் மெயின் மேட்டரு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா பூரி வந்து நல்லாவே உப்பி வரும். அதே மாதிரி நல்லா அழுத்தி திரட்டாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு நம்ம பூரிக்கு வந்து திரட்டி எடுத்தோம்னா நல்லா பூரி நல்லா உப்பி வருங்க. சப்பாத்தி மாவுக்கு தான் பார்த்திங்கன்னா நல்லா லேசாக திரட்டுவாங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த பூரி வந்துட்டு நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டோம்னா நல்லா ஈவனாக உப்பி வருது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பூரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இது செஞ்சு கொடுத்து விடலாம். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் டின்னர் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி தான் பாலக் பூரி வித் மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு எங்களோட டின்னர் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் அண்ட் நிறைய யூனிக்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.